ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேரும். நம்ம பென்டன் சீரீஸை பொறுத்தவரை ஏகப்பட்ட வீடியோஸை மேக் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்குனே அன்னோன் வீடியோஸ்லாம் மேக் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு வீடியோவில் ஒரே கேரக்டரை பற்றி தான் நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். பட் இன்னைக்குள்ள வீடியோவில் 5 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பென்டன் சீரீஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ்னால பென்டன் சீரீஸில் எந்த ஒரு அஃபெக்ட்டுமே இருந்திருக்காது. அதனாலேயே நிறைய பேர் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் கூடவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட ஒரு சூப்பரான டவுட்டையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். அதுவும் இந்த ஃபேக்ட்ஸில் இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்க முன்னாடி, சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. நன்மை சேர்க்க செய்யும் சம்ஹாரம் ஆழுமாயுதம் கொண்டவனே, தீமை தீயை சுத்தரித்தவனே. சாரி ப்ரோஸ், வீடியோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இது பென்டனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், பட் நம்ம சேனலுக்கு சம்மந்தமான ஒன்று தான். என்னோட ப்ரீவியஸ் டோரேமான் வீடியோவில் நான் சொன்ன 4-5 படங்களை ஏற்கனவே தமிழில் போட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நானே சொல்லிட்டேன், இந்த வீடியோஸ்லாம் ரீமேக் பண்ணி தமிழில் டப் பண்ணி போட்டிருக்காங்கன்னு. பட் நான் சொன்ன மூவிஸோட டைம் பீரியடை கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. நான் சொன்னது எல்லாமே 1986 அண்ட் 1985 பீரியடில் உள்ள மூவிஸ். இந்த மூவிஸ்லாம் இன்னும் இங்கே ரீமேக் பண்ணி தமிழ் டப்பில் டெலிகாஸ்ட் பண்ண போடல. இதுக்கும் ரீமேக் ஃபிலிமுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இதெல்லாம் எதுக்கு லிஸ்ட்டில் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். நான் அதை லிஸ்ட்டில் சேர்த்ததுக்கான காரணம், அது ரீமேக்காக இருந்தாலுமே நிறைய விஷயங்களை மாற்றிருக்க மாட்டாங்க. மோரோவர் பழைய ஃபிலிமில் ஏகப்பட்ட சென்சார் கட்டும் கூட இருந்திருக்கும். அதனால தான் நான் பழைய மூவிஸை ரீமேக்காக இருந்தாலும் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி கேஸ், இப்போ பென்டன் வீடியோக்குள்ளே போவோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்னன்னா டயல் பேடு தான். அதாவது ஆம்னிட்ரிக்ஸோட டயல் பேடை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமும் பென்டனிசனோட ஆம்னிட்ரிக்ஸ் அப்கிரேட் ஆகும்போது அவனோட டயல் பேடும் ரொம்பவே அப்கிரேட் ஆகும். கிளாசிக் சீரீஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயல் பேடு கிட்ட ஒரு பட்டன் இருந்திருக்கும் சீரீஸ் ஸ்டார்டிங்கில். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு ட்ரிகர் பட்டன் மேலே எழும்பும். நம்ம பென் அந்த ட்ரிகர் பட்டனை திருப்பி அவனோட ஏலியனை சூஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி அதில் அவன் நினைக்காத ஏலியன் தான் வரும். அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் கிளாசிக் சீரீஸ்ல டயல் பேடை யூஸ் பண்ணியிருப்பான். அதே இது கொஞ்ச தூரம் கழிச்சு, அதாவது ஒரு சில எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரிகர் பட்டனை தானாவே வெளியேறது மாதிரியும் அதுக்கப்புறமா அவன் சூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்றது மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஆம்னிவர்ஸ் இந்த சீரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு ஆம்னிட்ரிக்ஸ் பென் யூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் அதுல டயல் பேடுக்குன்னு டச் ஸ்கிரீன் மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அது மூலமா ஹாலோகிராம் ஏலியன்ஸை செலக்ட் பண்ணி பென் உருமாறுற மாதிரி காட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா அதே இது ரீகாலிபிரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பென்னுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேலே இருக்கக்கூடிய ட்ரிகர் பட்டனை 2 டைம் அவன் திருப்பின அப்புறம் அந்த ட்ரிகர் பட்டன் மேலே எழும்புறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். லேட்டரா அதை திருப்பி அவனுக்கு தேவையான ஏலியன்ஸ் சூஸ் பண்ணுவான். 2வது ஆப்ஷன், ஆம்னிட்ரிக்ஸுக்கு 2 சைட்லேயும் ஒரு ஸ்குவேர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்குவேர் பட்டனை சைமன்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரிகர் பட்டன் மேலெழும்பும். அதுக்கப்புறமா பென் ஏலியன்ஸை சூஸ் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னா, அந்த ஸ்குவேர் பட்டனுக்கு சைமன்டேனியஸாக 2 ரவுண்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்ட் பட்டனையும் சைமன்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரிகர் பட்டன் மேலெழும்பும். தென் பென் அவனுக்கு பிடிச்ச ஏலியனை சூஸ் பண்ண முடியும். என்னடா இது, நம்ம கிட்ட இருக்க சைனா வச்சில் ஒரு பட்டன் அமுக்குன்னா 4-5 கலர் எரியுது. ஆனால் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பண்ற ஒரு வேளைக்கு 2-3 பட்டன் கொடுத்திருக்காங்களேன்னு இந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கும் போது எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவதா பார்க்க போற ஃபேக்ட் என்னன்னா, நம்ம கொன்ன பத்தின ஒரு ஃபேக்ட் தான். நம்ம நார்மலா பென்டன் சீரிஸை பொறுத்தவரை கொன்னா இருந்தாலும் கெவினா இருந்தாலும் பென்னா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் ஆன எபிசோட்ஸ் காட்டப்பட்டிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அல்டிமேட் ஏலியனோட மோஸ்ட் ஆஃப் ஆன எபிசோட்ல 3 பேருமே காட்டப்பட்டிருப்பாங்க. 3 பேரோட ட்ரெஸ் கோடு என்னமோ எந்த ஒரு எபிசோட்லையுமே சேஞ்ச் ஆகிருக்காது. ஒரு சில எபிசோட்ல மட்டும் பென்னுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். லைக் அவன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்ல அவனோட பழைய ஒரு டிஷர்ட்டை வேர் பண்ணியிருப்பான். அதாவது கிளாசிக் சீரீஸ்ல அவன் யூஸ் பண்ற டிஷர்ட்டை வேர் பண்ணியிருப்பான். அண்ட் அனதர் சைட் கெவின் எடுத்துக்கோங்க, மலைக்கு கூட ஸ்கூல் பக்கமே ஒதுங்காத அந்த பையன் ஸ்கூலுக்கே போகாததுனால கண்டிப்பா யூனிஃபார்ம் வேர் பண்ணியிருக்க மாட்டான். அதனாலயே பிளாக் கோட்ல என் நேரமும் இருப்பாப்ல. ஆனா இவங்க 2 பேருக்குமே டஃப் கொடுக்கற விதமா 3வது ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் நம்ம குண்டலின். நார்மலா படிப்பாளியா இருக்கிறவங்க
எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததும் டியூஷனுக்கு யூனிஃபார்மோட போறது வழக்கம். ஆனா நம்ம அக்கா எப்போ பார்த்தாலுமே யூனிஃபார்மோட தான் திரிவாங்கன்னு சொல்லலாம். அல்டிமேட் ஏலியனோட எல்லா எபிசோட்லயுமே உள்ள ஒரு ஒயிட் ஷர்ட் வெளியே ஒரு ரெட் ஸ்வெட்டர்னே சுத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும் அந்த டிரெஸ் கொன்னோட காலேஜ் யூனிஃபார்ம்னு. நார்மலா அந்த காலேஜ்ல எல்லாருமே யூனிஃபார்ம் வியர் பண்ணிருக்க மாட்டாங்க, கொன் கூட சேர்ந்த ஒரு சில படிப்பாளி குரூப் மட்டும் வியர் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்களே மாதிரி கொன்னும் அதே டிஷர்ட்டை வியர் பண்ணிருப்பா. அண்ட் என்டையர் சீரீஸ் ஃபுல்லாவே அதை கலத்திருக்கவே மாட்டான்னு சொல்லலாம். இதனாலேயே என்னமோ கொன்னால எல்லா மேஜிக்கையுமே மெமரைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு பாருங்க கைஸ். இதுக்குதான் சொல்றது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா அப்படியே டியூஷன் ஓடிருங்கன்னு. அண்ட் தேர்டா பார்க்க போற ஃபேக்ட் எதை பத்தினா காமிக்ஸை பத்தி தான். நேத்து கூட பென்டனோட மேங்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தோம். அதை தொடர்ந்து இப்ப பென்னோட காமிக்ஸை பத்தி பேச போறோம். அதுக்குன்னு டைரக்டான காமிக்ஸை பத்தி பேச போறது இல்ல. பென்ன ஓன் பண்ணிருக்கிறது கார்ட்டூன் நெட்வொர்க். அண்ட் அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கை ஓன் பண்ணிருக்கிறது WB. அண்ட் அந்த WB-ஓட ஒரு பிரான்ச் தான் டிடெக்டிவ் காமிக்ஸ். டிடெக்டிவ் காமிக்ஸ் சொன்னது ஒரு சில பேர் குழம்பிருப்பீங்க, அதாவது நம்ம DC-யே தான் அப்படி சொன்னேன். DC-ல நிறைய சூப்பர் ஹீரோஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல நம்ம பென்னோட ரெஃபரன்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு கண்டிப்பா, பட் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர்மேனோட காமிக்ஸ்ல ஏற ஒரு மொட்டபாஸ் பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸ கையில வியர் பண்ணிட்டு இருப்பாரு. பட் லெப்ட் சைட்ல வியர் பண்ணிருக்க மாட்டாரு, ரைட் சைட்ல தான் அவரோட ஆம்னிட்ரிக்ஸ வியர் பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம நார்மலா இருக்கிற பென்டனிசன் எப்பவுமே அவரோட ஆம்னிட்ரிக்ஸ லெப்ட் சைட்ல தான் வியர் பண்ணிருப்பாரு. மேபி இவர் அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்க்கெல்லாம் அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடியவர்னு நினைக்கிறேன். அண்ட் டிசி காமிக்ஸோட இன்னொரு சூப்பர் ஹீரோவான கிரீன் லேண்டனோட காமிக்ஸ்லயும் நம்ம பென்டனோட ஏலியனான ஃபோர்ஆர்ம்ஸ் ரெஃபரன்ஸ் காட்டப்பட்டிருக்கும். ஃபோர்ஆர்ம்ஸ் மட்டும் கிடையாது, தூரத்துல பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக் இருக்கிறது மாதிரி இருக்கும். அண்ட் சைட்ல டேகன் மாதிரியே ஒரு உருவத்தையும் நீங்க பார்க்கலாம். பட் இந்த ஆர்ட் ஒர்க்ல எல்லாம் ஃபுல்லாவே நம்ம பென்னோட ஏலியன்ஸ் மாதிரி இல்லைனாலும் டிசைன்ல ஒரு சில சேஞ்சஸ் மட்டுமே பண்ண பென்னோட ஏலியன்ஸ் மாதிரி தான் தெரியும். நாலாவதா பார்க்க போற ஃபேக்ட் எதை பத்தினா நம்ம ஸ்வாம் ஃபயரை பத்தி தான். ஸ்வாம் ஃபயர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏலியனா பென்னுக்கு எப்பவுமே இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஏலியன் அல்டிமேட் ஏலியன் போர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் காணிக்கப்பட்டிருக்குது. இது அந்த சீரிஸ்ல அதிகமாகவே பென் யூஸ் பண்ணியிருந்ததுனாலேயே அல்டிமேட் ஃபார்ம்களை காட்டப்பட்ட ஒரு சில ஏலியன் லிஸ்ட்ல இந்த ஏலியனும் சேருதுன்னு சொல்லலாம். பட் இதோட அல்டிமேட் ஃபார்ம் நார்மல் ஃபார்மை விட ரொம்பவே கேவலமா இருந்திருக்கும். அதாவது நான் பாக்குறதுக்கு மட்டும்தான் சொல்றேன், பவர்ஸ் பத்தி சொல்லல. கிரீன் அண்ட் ரெட் கலர்ல இருந்த கலர் காம்பினேஷனை மொத்தமா மாத்தி ப்ளூ கலர்ல குண்டா கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்வாம்ப் ஃபயர் ஏலியனை அல்டிமேட் ஏலியன்ல மட்டும் இல்லாம ஆம்னிவர்ஸ் சீரிஸ்லயுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆம்னிவர்ஸ் சீரிஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் காணிக்கும் போது நம்ம அல்டிமேட் ஏலியன்ல காணிச்சா அதே ஆர்ட் ஒர்க் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் ஆம்னிட்ரிக் சிம்பிளை மட்டும் நெஞ்சில வைக்காம குக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வயித்துல வச்சிருப்பாங்க. ஏன்டா ஆம்னிட்ரிக்ஸ் வைக்கிற இடமாடாது அது நெஞ்சு கொஞ்சம் தள்ளி. சரி அந்த விஷயத்தை விட்டு தள்ளுங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஆம்னிவர்ஸ்லயும் அல்டிமேட் ஏலியன் ஃபார்ம்ல நம்ம பென் மாறுவாப்ல. பட் மாறும்போது இந்த அக்லியான பழைய நீல கலர் உருவத்தை அப்படியே மாத்தி ஒரு சூப்பரான கான்செப்ட் ஆர்டோட கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஸ்வாம் ஃபயர் ஏலியனோட ஒரிஜினல் ஆர்ட் ஸ்டைல இதுதான். அல்டிமேட் ஏலியன்ல இதை யூஸ் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. பட் லேட்டரா கார்டியன் ஆஃப் கேலக்சில வர குரூட்டுங்கிற கேரக்டரை மையமா வச்சு இந்த ஆர்ட் ஸ்டைல மேக் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதை மறுபடியும் ஆம்னிவர்ஸ் சீரிஸோட அல்டிமேட் ஏலியன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. गाइस வீடியோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஃபேன் ஒருத்தர் கேட்ட ஃபேக்ட் ஒன்ன பத்தி சொல்றேன்னு சொல்லிருந்தேன். அதுதான் நம்ம அஞ்சாவதா பார்க்க போற ஃபேக்ட். இது அவருக்கு மட்டும் இல்ல, உங்கள பல பேருக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் பென்டன் கிளாசிக் சீரிஸோட எண்டிங் ஃபேக்ட். நீங்க கிளாசிக் சீரிஸ் 1/1 கரெக்ட்டான ஆர்டர்ல பாத்துறீங்கன்னா எண்டிங் எபிசோட் குட் பை அண்ட் குட் ரிடன்ஸ்ங்கற எபிசோட் தான் சொல்லிட்டு கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணுவீங்க. அண்ட் அந்த எபிசோட்லயே பென்னால ஏலியன்ஸா மாற முடியும்ங்கற விஷயம் பெல்லூட்ல இருக்கிற பாதி பேருக்கு மேல தெரிய வந்திருக்கும். பட் ஏலியன் ஒரு சீரிஸ்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. சில் பென் தான் அந்த ஏலியனுங்கிற விஷயத்தை வச்சே ஒரு 2-3 எபிசோட் கூட ஏலியன் ஃபோர்ஸ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ இது எப்படி ப்ரோ சாத்தியமாச்சு, அவரோட விஷயம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே, எல்லாருமே என்ன மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த விஷயம் எனக்கும் ரொம்பவே குழப்பமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இதுக்கான ஆன்சர்ஸை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. தென் கண்டுபிடிச்சிட்டு அவரோட கமெண்டை தேடும்போது அவரோட கமெண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அவருக்காக இந்த வீடியோவில் சொல்றேன். ஆக்சுவலா அந்த எபிசோட ஒரு நான் கேனான் எபிசோடுன்னு சொல்லிட்டு பென்டன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வாட் இஃப் எபிசோட்ஸை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பென்டன் கிளாசிக் சீரீஸ்ல கிரியேட் பண்ண ஒரே ஒரு வாட் இஃப் எபிசோட்னா அது கொண்டன்ங்கிற எபிசோடு தான். அந்த எபிசோட் கதைக்கு எந்த ஒரு தொடருமே இல்லாமல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். மோரோவர் அதே மாதிரி தான் இந்த குட் பை அண்ட் குட் ரெசிடென்ஸ்ங்கிற எபிசோடும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்ல
சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த எபிசோட் கிரியேட் பண்ண டைம்ல ஏலியன் போர்ஸோட ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததாகவும், பென்டன் சீரிஸ் அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த ஆர்ட் ஒர்க் அண்ட் ரிசர்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் கிரியேட் பண்ணதாகவும் சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த எபிசோட். இந்த எபிசோட்ல நடக்கிற விஷயத்துக்கும் டைரக்டான பென்டன் சீரிஸுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. ஸோ இதை தான் நான் கேனான் எபிசோட்ஸ் பென்டன் டீம் மென்ஷன் பண்றாங்க. இந்த எபிசோடோட இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, பென்டன் சீரிஸோட காமிக்ஸ் செல் பண்றதுக்காக கிரியேட் பண்ண எபிசோடுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இது பென்டனோட ஒரு காமிக் இஷ்யூ தழுவி எடுக்கப்பட்ட எபிசோட். போய் கைஸ் இதுல நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் நச்சுன்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு, எந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி அடுத்தடுத்த ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் போடலாமா, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா, இதே மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் சேனலில் இருக்குது, அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ். நன்மை சேர்க்க செய்யும் சம்ஹாரம் நாளுமாயுதம் கொண்டவனே தீமை தீயை சுட்டரித்தவனே.